அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பயிற்சி பதினொன்று புள்ளி ஒன்று அல்லது எக்ஸசைஸ் லெவன் பாயிண்ட் ஒன் இதில் உள்ள அஞ்சாவது கணக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் இதாக இருக்குது பயிற்சி பதினொன்று புள்ளி ஒன்று இதில் அஞ்சாவது கணக்கை பாருங்கள் ஆறு பக்க பகடை ஒன்றின் ஒரு பக்கத்தில் ரெண்டு என குறிக்கப்பட்டுள்ளது அதன் இரண்டு பக்கங்களில் மூணு எனவும் மீதமுள்ள மூன்று பக்கங்களில் நாலு எனவும் உள்ளது அதாவது என்னென்னா ஒரு பகடையில் மொத்தம் ஆறு பக்கம் இருக்கும்ல ஒவ்வொரு பக்கத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு ஒரு நார்மல் பகடையில் இருக்கும் ஆனால் இந்த பகடை வந்து வித்தியாசமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் ரெண்டுன்னு இருக்கா இன்னும் ரெண்டு பக்கத்தில் மூணு அப்படிங்கிற நம்பர் இருக்குது மீதி உள்ள மூணு பக்கத்தில் நாலு அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஓகேவா இந்த பகடை இருமுறை உருட்டப்படுகிறது எக்ஸ் என்பது இரு உருட்டலில் கிடைக்கும் எண்களின் கூட்டுத்தொகையை குறிக்கிறது ஓகேவா ரெண்டு உரு ரெண்டு தடவை உருட்டுறோம்ல உருட்டிட்டு கிடைக்கிற அந்த கூட்டுத்தொகை வந்துட்டு எக்ஸ் ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா எக்ஸ் கிடைக்கும் எக்ஸின் மதிப்புகளையும் மற்றும் அதன் நேர்மாறு பிம்பங்களில் புள்ளிகளின் எண்ணிக்கையும் காண்க இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம் இப்போ நம்மளுக்கு கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ப ஒரு பகடை ரெண்டு தடவை உருட்டப்படுதுன்னு கொடுத்துருந்தாங்க பகடையில் உள்ள நம்பர்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டு மூணுங்கிற நம்பர் ரெண்டு தடவை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாலுங்கிற நம்பர் வந்துட்டு மூணு தடவை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஓகேவா இந்த பகடை ரெண்டு தடவை உருட்டப்படுது ஸோ இதோட கூறுவெளி வந்துட்டு இப்படி தான் இருக்கும் எப்படி எழுதலாம் அப்படின்னா எஸ் ஈக்வல் டு கமா டூ டூ கமா த்ரீ இந்த மாதிரி நம்ம நார்மல் பகடைக்கு எழுதுவோல் ஒவ்வொரு நம்பரை எடுத்துக்கிட்டு இங்கே உள்ள ஆறு நம்பரோட சேர்த்து எழுதுவோம் அந்த மாதிரி தான் எப்பயும் போல தான் எழுதுகிறேன் ஆனால் நம்பர்ஸ் மட்டும் இதில் உள்ள நம்பர்ஸ் தான் நம்ம போட்டு எழுதணும் ஓகேவா இப்போ நான் கூறுவேல எழுதியிருக்கேன் எக்ஸுங்கிறது என்னது அப்படின்னா ரெண்டு உருட்டலில் கிடைக்கிற எண்களின் கூடுதல் ஓகேவா உருட்டலில் கிடைக்கும் எண்களின் கூட்டுத்தொகை ஓகேவா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இந்த ரெண்டு நம்பர்ஸை நம்ம கூட்டினோம் அப்படின்னா அதோட ஆன்சர் தான் வந்து எக்ஸு இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும் ரெண் இதை பாருங்கள் ரெண்டையும் மூணையும் கூட்டினாலும் நம்மளுக்கு அஞ்சு தான் கிடைக்கும் மூணையும் ரெண்டையும் கூட்டினாலும் அஞ்சு தான் கிடைக்கும் ஓகேவா அப்போ இந்த மாதிரி பாருங்கள் இந்த நம்பர்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்துட்டு அஞ்சு தான் கிடைக்குது அதே மாதிரி இதை பாருங்கள் இந்த ரெண்டையும் நம்மளுக்கு வந்துட்டு அஞ்சு தான் கிடைக்குது ஓகேவா அடுத்து நிறைய நம்பர்ஸ்க்கு இதை பாருங்கள் ஆறு கிடைக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாலையும் ரெண்டையும் கூட்டினாலும் ஆறு தான் ஓகேவா இங்கேயும் அதே ஆறு தான் கிடைக்கும் அடுத்து இந்த இடத்துலாம் பாருங்கள் நாலையும் மூணையும் கூட்டினிங்கன்னா ஏழு கிடைக்குது ஓகேவா இதெல்லாம் கூட்டினாலும் நம்மளுக்கு ஏழு தான் கிடைக்குது அப்புறம் இந்த இதெல்லாம் பாருங்கள் நாலு நாலு அதே இதான் அப்போ எட்டு கிடைக்கும் ஓகேவா நம்மளுக்கு எக்ஸோட மதிப்புகள் என்னென்னு பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாலுலேருந்து எட்டு வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிது ஓகேவா எக்ஸோட மதிப்புகள் என்னென்னன்னு பாருங்கள் நாலு அப்படிங்கிறது ரெண்டுக்கமாக ரெண்டுங்கிறதுக்கு நாலு கிடைக்கும் அஞ்சுங்கிறது இதுக்கு ரெண்டுக்கமாக மூணு மூணுக்கமாக ரெண்டு ரெண்டு கம்மா மூணு மூணு கம்மா ரெண்டு இப்படிங்கிற அந்த நாலு இதுக்கு ஓகேவா ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம் எக்ஸக்ட் மதிப்புகள் என்னென்னா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகேவா நேர்மாறு பிம்பங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அந்த கூறு வேலையிலேருந்து நம்ம இப்போ எடுத்து எழுத போகிறோம் நாலுங்கிறது எத்தனை இதுக்கு கிடச்சது அப்படின்னு பார்க்குறோம் ஓகேவா இங்கே பாருங்க இப்போ நாலுங்கிறது நம்மளுக்கு எது கிடச்சிது இந்த ஒரே ஒரு இதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு நாலு கிடச்சிது அப்போ எத்தனை பிம்பம் அப்படின்னா ஒன்று நீங்கள் என்ன போடுறேன் ஒன்றுன்னு போடுறேன் ஓகேவா அஞ்சுங்கிறது எத்தனை அது கிடச்சதுன்னு பார்க்குறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அஞ்சு அப்படின்னு கிடச்சது அப்போ நேர்மார பிம்பங்களின் எண்ணிக்கை வந்துட்டு நாலு ஓகேவா நாலு அடுத்து ஆறுக்கு எத்தனைன்னு பார்க்குறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஓகேவா பத்து அடுத்து ஏழு அப்படிங்கிறதுக்கு எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஓகேவா பன்னெண்டு இது அப்போ பன்னெண்டு அடுத்து எட்டுங்கிறதுக்கு எத்தனைன்னு பார்க்குறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்போ ஒம்பதுக்கு எட்டு அப்படிங்கிறது கூடுதல் வருது ஓகேவா இப்போ ஒம்பது நேர்மார் விம்பம் இருக்குது இதெல்லாம் கூட்டுறோம் நம்மளுக்கு எத்தனை வரணும் முப்பத்தாறு வரணும் பார்ப்போமா ஒன்றையும் நாலே கூட்டினா அஞ்சு அஞ்சு பத்து பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் பன்னெண்டு இருபத்தி ஏழு இருபத்தேலையும் ஒம்போது கூட்டினா முப்பத்தி ஆறு ஓகேவா அவ்வளோதான் நமக்கு அனுபடிச்சிட்டோம் இதுதான் வந்துட்டு அந்த எக்ஸோட மதிப்பு அதோடய நேர்மாறு பிம்பங்களின் இன்னைக்கு ஓகேவா இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ